வணக்கம், நான் உங்கள் வாசன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரைடு கிளம்பிட்டோம். எங்கேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மஞ்சூர் வழியாக போய், அப்புறம் வந்து அந்த ஊர் பேர் என்னென்னா கிண்ணக்கோரை. அவர் வேறு முறைக்கிறாரு, ஏன்னா பலவாட்டி சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னா அபிலாஞ்சி சாக்லேட் ஃபேக்ட்ரி, அந்த இடத்துக்கு போக போகிறோம். அப்படியே எல்லாமே பேக் சைடில் போக போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது எல்லாமே ரோட்வே தான் என்ஜாய் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த வே எனக்கு நான் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து ஒரு பிளேஸை போய் பார்க்குறத விட அந்த வந்து அந்த வேவை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போக போகிறோம். முடிஞ்ச ஊட்டி வழியாகவும் போய் அப்படியே மேட்டுப்பாளையம் வழியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. டைம் இருந்தால் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ரைடர் ஒருத்தர் கூட இருக்கார். அவர் வேறு வெறித்தனமாக முடியெல்லாம் செட் பண்ணிவிட்டு கேமராவை திருப்பிடான்னு முறைச்சி பார்த்துட்ருக்காரு. பார்க்க நல்லா இருக்காருப்பா, இரு இப்போவே போய் பார்க்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். பக்கத்தில் வந்து நம்மளை வீடியோ பண்ண விடாமல் தொந்தரவு பண்ணிட்டுருக்காரு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா. ஸோ வந்து வண்டியில் போக போக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நம்ம வந்து ரைடு கிளம்பியாச்சு. எப்படி இன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ், ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த மஞ்சூர் வழியாக தான் போகிறோம். ஸோ வந்து அங்கே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, மேலே போய் தான் பிடிப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து ஸ்பீடு எதில் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60-80 இந்த ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அண்ணனை முன்னாடி போக சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டேன்னா கொஞ்சம் வேகமாக விரட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதனாலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் மெதுவாகவே போயிட்டுருக்கேன். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்க தான் செய்யுது, ஆனால் வந்து ரொம்ப சில்லுன்னு காத்தடிக்குது. இதெல்லாமே எங்கள் ஊர் தான். ஸோ வந்து எங்கள் ஊர் வழி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மரமாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனையே கிடையாது. சும்மா ஜாலி பண்ணிட்டு போகலாம். செக் போஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க, போலீஸ் ஏதாவது கேட்பாங்க, பார்த்துக்கலாம். லோக்கல் தானா? கிண்ண குறைய வரைக்குண்ணா வெள்ளியங்காடு வெள்ளியங்காடு. ஆமாங்க. ஓகே, நம்ம வந்து என்ட்ரி போட்டு வந்துடுறேன். செக் போஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கேட்குறது கிடையாது, சும்மா வந்து இ பாஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் கூட பண்ண கிடையாது, இப்போ வந்து சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இ பாஸோட நம்பர், இ பாஸ் இருந்தால் நீங்கள் இ பாஸோட நம்பர் போடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து இ பாஸோட நம்பர் போட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லூர் டேம் வந்து ஓப்பனில் இல்லையாம்மா. சார், பில்லூர் டேம் போகலான்னு ஆசைப்பட்டேன், பட் பில்லூர் டேம் ஓப்பனில் இல்லையாம்மா. இன்னொரு 2 மந்த்ஸ் ஆகுமாம்மா, 2 மந்த்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்களாம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்லாம் வரலாமாம்மா. ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த சின்ன ரோட்லேயே தான் பார்த்திங்கன்னா லாரியெல்லாம் வரும். நான் ஆல்ரெடி இந்த ரோட்டில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். நான் வர்ற டைமில் பார்த்திங்கன்னா பாதி ரோடு போட்டாங்க, இன்னும் பாதி ரோடு போடாமல் இருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ரைடு வந்தேன் இந்த பக்கம், இ பாஸ் இல்லாமல் வந்ததுனால மஞ்சூர் கிட்ட வரைக்கும் போனேன். மஞ்சூர் செக் போஸ்ட்லேயே பிடிச்சிட்டு திரும்பி போக சொல்லிட்டாங்க. அப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா பாதி ரோடு பாதி வரைக்கும் வந்து வழியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் கேட்டேன், தெளிவாக விசாரிச்சிட்டேன், ரோடு ஃபுல்லாமே போட்டாங்களாமா, செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து என்ஜாய் பண்ணி தான் போக போகிறேன். ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாம் தடுப்பு சுவர்லாம் கிடையாதுல்ல, அது வந்து கொஞ்சம் பிரச்சனை. ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா இந்த ரைடை நான் வந்து வெறித்தனமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் வந்து செக் போஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிண்ணக்குறை வந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுண்ணா. ஸோ வந்து ஜாலியாக போயிடலாம். பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து நான் அடிச்சிட்டேன். பெட்ரோல் வந்து எத்தனை ரூபாய் கிடச்சேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு அடிச்சுட்டு அப்போவே ட்ரிப் ஜீரோ பண்ணிட்டேன். அதனால் வந்து இந்த 400 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஆப்போசிட்டில் வண்டி வருது, ஏதோ பெரிய லாரி வருது போல இருக்குது. ஓ, போகுது. நான் கூட என்னடா சவுண்டு மட்டும் வருதுன்னு பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டின்னு. ஸோ வந்து ஒரு ஆள் போகிற அளவுக்கு இருக்குங்க. கொஞ்சம் வேகமாக 2 லாரி வந்துச்சுன்னா காலிங்க உண்மையாகவே. இந்த வழியே பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற வழி தான், வழி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் ஏன் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்த வழி தான் இதெல்லாம். ஸோ வந்து எல்லாமே பழக்கப்பட்ட வழி தான், அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு எதுவும் ஃபீல் ஆக மாட்டேங்குது. பட் வந்து இந்த வே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து போகிற வழியில் கண்டிப்பாக நம்ம எதாவது அனிமல்ஸை பார்ப்போம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தொட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி போயிட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், 2 செக் போஸ்ட் இருக்கும். இதை முடிச்சுட்டு அங்கே போனோம்னா முள்ளி செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த பெரிய தொட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடுவாங்க, அது யானை வேணும்னா வந்து குடிச்சிட்டு போய்க்கும். கேமராவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தாங்க ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்காது டக்குன்னு ஆன் பண்ணிட்டேன். காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு அடிக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காட்டுக்குள்ளே போனாலே எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் வெயிலை வேறு காணும், எங்கே போச்சுன்னு தெரில, சில்லுன்னு இருக்குது. மன்சூரை நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கார்னரையும் விட்டு வைக்காமல் அப்படி வளைச்சி 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 திருப்பிட்டுருக்காரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும், நம்ம வந்து இந்த ஊர்லேயே வச்சு இந்த ஒரு டீ கடை தான் இருக்கும், வேணும்னா போய் குடிச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் மெதுவாகவே போயிட்டுருக்கேன்.
கூப்பிட்டுட்டாங்க. நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இ பாஸ்லாம் எதுவும் கேட்குறதில்ல. ஸோ வந்து எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க எல்லாமே கேட்டாங்க. அப்புறம் வந்து எங்கேயும் போகிற வழியில் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சைடில் போகும்போது எப்போவுமே வண்டி வந்து அப்படி நிறுத்தக்கூடாதாம்மா, எப்போவுமே அது ஒரு ரூல். ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குனு அனிமல்ஸ் எல்லாம் ஏதாவது கிராஸ் ஆகிடும். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டு சூப்பராக இருக்குல்லைங்க, அது வந்து இப்போ தான் இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நான் புல்லட் எடுத்துகிட்டு தான் இந்த வழியாக வருவேன். இந்த வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கரெக்டாக ரைட் போனோம்ல, அதை விட டபுள் மடங்கு இருக்கும். ரொம்ப வழி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என் புல்லட் எடுத்துகிட்டு வந்தேன்னு வைங்களேன், இந்த வழியில் வந்து கொஞ்சம் ஓட்டினேன்னா வீட்டில் வந்து ரீச் ஆகும்போது போல்ட் நட் ஏதாவது கல்டு விழுந்துருக்கும். அந்தளவுக்கு குழியும் மேடுமாக இருக்கும். ஸோ வந்து ரோடு வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஆனால் இப்போ ரோடு போட்டதுக்கப்புறம் இந்த வழியோடு சேர்த்து என்ஜாய் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. வழக்கம் போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெயின் கோட்டு, அப்புறம் வந்து தெர்மல் லைனர், ரெயின் லைனர் எல்லாமே எடுத்து பேக் பேக்கில் வச்சிட்டேன். பேக் பேக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய பஞ்சி கார்ட்ஸ் மூலியமாக வந்து பின்னாடி கட்டிட்டேன். தங்களை உடுமலைப்பேட்டை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை பார்த்தாச்சு. கோயம்புத்தூர் வந்து அதோட எண்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதோ இதெல்லாம் நீலகிரிக்கு சேர்ந்தது தாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு சேர்ந்தது. ஆமாம், இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யானையோட ஷிட்டு. ஸோ வந்து என்னடா இவன் ஷிட்டுன்னு சொல்லி இங்கிலீஷ்லலாம் சொல்கிறான் நினைக்காதீங்க, தமிழில் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக தான் சொல்ல முடியாது. ஆப்போசிட்டில் தான் யானை வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அண்ணன் தான் முன்னாடி போயிட்டு இருந்தார், அண்ணனையும் முன்னாடி போக சொல்லிட்டேன். அண்ணன் வேறு புள்ளைக்குட்டிக்காரங்க, அதனால் நம்ம முன்னாடி போயிடலாம். என்னையா இது, எங்கேயாவது இருக்கா? எதுக்கு கொஞ்சம் செக் பண்ணி என்னங்க, வாயெல்லாம் கொஞ்சம் வளருது. ஓ, இதுதான் பயங்கிறதா? கொஞ்சம் பயம் இருக்க தாங்க செய்யுது. எனக்கு வந்து நார்மலாகவே எதை பார்த்து பயம் இருக்காது. எப்படி இந்த பயம் வந்துச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடக விளாக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து என்னை துரத்திட்டு வரும் அடிக்கிறதுக்கு. நான் இருந்துட்டு இது வேகமாக வந்திருப்பேன் சரிங்களா. அப்புறம் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் என்னென்னு போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பை பை ப்ரோ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனாலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு பயமாக தான் இருக்குது. இந்த யானைக்கு வேறு வேலையே இல்லை போல் இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் அதோட ஷிட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது வேறு பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. அண்ணனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏன் முன்னாடி வந்தோம் அண்ணனுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ வந்து வீடியோ பார்க்கும்போது டே தம்பி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். எனக்காகவா, இந்த அண்ணனுக்காகவா அப்படின்னு சொல்லி நினைப்பார்னு நினைக்கிறேன். இங்க இது இதுக்கு வேறு வேலையே இல்லைங்க பாருங்க, இதுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் அதோட ஷிஃப்டாகவே இருக்குது. ஸோ வந்து இப்போ தான் வாக்கிங் போயிருக்கும் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் வந்துடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த யானையை பார்க்கல. இதை பார்த்துருக்கீங்களா, செம்மையாக இருக்கல. நிறைய கேரளா ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முள்ளி செக் போஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து இ பாஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சேன், பட் இருந்தாலும் ஒரிஜினலாக காமிங்க அப்படின்னாங்க. இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்ட் காப்பி கேரி பண்ணிட்டு வரல, பிடிஎஃபே டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ வந்து எல்லா போலீஸுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஹார்ட் காப்பி தேவையில்லை, இந்த மாதிரி சாஃப்ட் காப்பி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரிஜினல் காமிக் சொன்னாங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததை காமிச்சேன். அண்ணன் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த வழியை, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதோ அந்த தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இங்கே, அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு சரியாக இதை பற்றியெல்லாம் ஐடியா இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வண்டி பற்றி மட்டும்தான். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு, பட் வந்து குளிக்க எந்த ட்ரெஸ் விட்டு வரல. ஸோ வந்து இங்கே வந்துட்டு தான் ஐடியாவே வருதுச்சா குளிக்கலாமே அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவில் ஃபங்க்ஷன் வர டைம்லலாம் சரியான கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துலலாம் பாருங்களேன். இனிமேல் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போயிட வேண்டிதான். வாவ், எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கிளம்பலாம், இனிமேல் பாருங்கள், ஞாபகம் வந்துருச்சுல, இனிமேல் எப்போ குளிக்கணும்னு சொன்னாலும் கிளம்பி வந்து குளிச்சுட்டு போயிடுவேன். அதை நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு நாள் வரலாம். நம்ம வந்து இப்போ கெத்தை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக என்ஜாய் பண்ணி தான் போக போகிறோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஊட்டிக்கு போக இ பாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனை வந்து நான் வீடியோலேயே தெளிவாக சொல்லிடுறேன். ஊட்டிக்கு வர பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இ பாஸ் வேணும். ஆனால் வந்து அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணோம்னா கிடைக்காது, அப்படியும் இல்லைனா 2-3 நாள் வெயிட் பண்ணோம். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, அப்ளை பண்ணோடனே கிடச்சிருது. ஸோ வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து டிஎன்இ பாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் சும்மா உங்களோட டீட்டெயில்ஸு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டால் மட்டும் போதும், இ பாஸ் கிடச்சிடும். எடுத்துகிட்டு ஜாலியாக எங்கே பிடிச்சிருக்கோ நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சு. ஸோ வந்து வழியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சுங்க, ஏன்னா நேச்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு, முதுகுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ரைடிங் கேஸில் வந்து தெர்மல் லைனர் ரெயின் லைனர் போடலைனாலும் பட் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், வியூ பாயிண்ட்னா அங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அண்ணா வந்து முன்னாடி போய் நிற்க சொல்லிட்டேன், நான் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதுதாங்க அந்த வியூ. வேற மாதிரி இருக்கா, செம்மையா இருக்குண்ணா. கீழே பாருங்கண்ணா அந்த வழி, அந்த மண் ரோடு பாருங்களே எப்படி இருக்குன்னு. புரியல, ஒத்தையடி பாத மாதிரி இருக்கா. வாவ், செம்மையா இருக்குல்ல. நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து பிளேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து ஒரு எப்போ பார்த்தேன் தெரியுமா, இது வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்பேன். இந்த இடத்துக்கு வந்து இன்னும் என்னோடய ஸ்டோரி அதெல்லாம் ஹைலைட்ஸில் வந்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த இடம்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, இந்த கொரோனாலாம் முடிஞ்சக்கப்புறம் வர்றதுனால. ஸோ வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ வந்து பிளேஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ செமக்கெத்தாக இருக்குது. ஸோ வந்து இந்த வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் கிடையாது, சும்மா வந்து போகிற வழியில் நம்மளே ஒரு வியூன்னு நினச்சி நம்மளே வந்து நின்று பேசிக்கிறதா, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். 3, 2, 1. நம்ம வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த ரைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 அட்வென்ச்சராக இருந்துச்சு. அந்த அட்வென்ச்சர் வந்து என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல. நீங்கள் வந்து அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க, யானையோட சாணத்தை பார்த்த உடனே நான் வந்து முன்னாடி போயிருப்பேன், அண்ணா வந்து புள்ளக்குட்டிக்காரங்க அதனால நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி நெஞ்ச நிமித்திட்டு முன்னாடி போயிட்டேன். ஆனால் ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த யானையோட சாணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக போட்டது தான், அதனால் அதை பார்க்கும்போதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி யானை இப்போ தான் வாக்கிங் போயிருக்கு, கண்டிப்பாக இதுக்கிட்ட சிக்கிப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஒவ்வொருத்தங்ககிட்டையும் பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ வந்து நானும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு இதையும் துடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், உண்மையாகவே ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் இந்த விலங்குகள் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கிராஸ் ஆயிடுமோன்னு சொல்லி பயந்தாலும் அந்த பறவைகளோட சத்தம், அந்த காற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு கடல் கிட்டே நின்னாலோ இல்லைனா ஒரு ஆறு கிட்டே நின்னாலோ இல்லை மரத்துக்கிட்டே நின்னாலோ தான் அந்த காற்றெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஜில்லுன்னு காற்றடிக்கும், அதோடய வாசம் உண்மையாகவே அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் ஹில் ஸ்டேஷன் சைட்லாம் போகிறீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தைல மரம்னு சொல்லுவாங்க, அதோடய ஸ்மெல்லெல்லாம் உண்மையாகவே நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக வருது. சரி ரொம்ப ரொம்ப பெருசாக போட வேணாம். ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் 20 நிமிஷம் போடும்போது ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, ப்ரோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக வந்துச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா part 2, part 3 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போவோம்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போவோம். அந்த வாட்டர் ஃபால்ஸும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பள்ளம், நடுவில் ரோடு, ஃபுல்லாக மரம் கவர் ஆயிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகான இடம், அது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்சூர் நான் ஒரு இடத்துல வலிக்கு விழுக போனார், நல்ல வேலை பை காட் கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை விழுகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒத்தையாடி பாதை மாதிரி இருந்துச்சு, அதில் தான் பஸ்ஸும் போயிட்டு இருந்துச்சு, அதில் தான் நாங்களும் போயிட்டு இருந்தோம். ரொம்ப 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 அட்வென்ச்சராக இருந்துச்சு. அதை வந்து இது வரைக்கும் நான் வந்து என் லைஃப்பில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஒவ்வொரு ரைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் நினைப்பேன். ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க, நமக்கே தெரியாமல் வந்து ஒவ்வொரு ரைட்லையும் நம்ம ஒன்று ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு இருப்போம். அது வந்து நமக்கு என்னன்னே தெரியாது, அது வந்து மற்றவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும்.
ஓகே, நம்ம வந்து வீடியோ வின் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம கூட வந்தவரும் பார்த்திங்கன்னா மோட்டோ வ்ளாகர் தான். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தரேன். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும். டெலிகிராமில் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பெயிண்டிங்கை முடிச்சுட்டு நான் வந்து சீக்கிரமாக ஒரு குரூப் ரைடு அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ வந்து அதில் வந்து நம்ம ஜாலியாக போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு பின்னாடி வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நான் வந்து யூடியூப்பில் போடாத வீடியோஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போடாத வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும். ஓகே, டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காதிங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காதிங்க. பை.